பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9-22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் 1977 காங்கிரஸ் சார்பாக எஸ் என் பழனிசாமி வெற்றி பெற்றார். 1980 எம் ஆறுமுகம் சிபிஐ சார்பாக வெற்றி அடைந்தார். 1984 அஇஅதிமுக சார்பில் பி லட்சுமி என்பவர் வெற்றி பெற்றார். 1989 அதிமுக ஜே அணி சார்பாக ஆர் அண்ணா நம்பி வெற்றி அடைந்தார். 1991 அதிமுக சார்பில் எம் சீனியம்மாள் வெற்றி பெற்றார். 1996 திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஜி இளங்கோ வெற்றியடைந்தார். 2001 அதிமுக சார்பில் எஸ் மகாலிங்கம் வெற்றியடைந்தார். 2006 அதிமுக சார்பில் ஆர் பிரேமா வெற்றியடைந்தார். 2011 கருப்புசாமி என்பவர் அதிமுக சார்பாக வெற்றியடைந்தார். 2016 அதிமுக சார்பாக ப தனபால் வெற்றியடைந்தார். திருப்பூர் மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் இதுவரை அதிமுக வேட்பாளர்களே அதிக முறை வெற்றி பெற்றிருக்கின்றனர். அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் இதுவரை திமுகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தலா ஒரே ஒரு முறை மட்டுமே வெற்றி அடைந்திருக்கின்றன. அதிமுக 7 முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. தற்போதைய சபாநாயகராக இருக்கும் திரு தனபால் இந்த தொகுதியின் எம்எல்ஏ என்பதும் குறிப்பிடத்தகுந்த செய்தி. 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதி மக்கள் யாரை ஆதரிக்க போகிறார்கள்? மக்களின் பதில்கள் இதோ. சார், 2021 சட்டமன்ற தேர்தல் 105 மாசத்துல வருது, யார் வந்தா நல்லா இருக்கும் சார்? தளபதி ஸ்டாலின் வந்தா அவரோட பாரம்பரியமே வந்து அவங்க அரசியல் இருக்கிறதுனால அவங்க வந்தா நல்லா இருக்கும். மக்களுக்கு சேவை செய்யற ஆளு வந்தா நல்லா இருக்கும். மீண்டும் எடப்பாடி வர்றதே நல்லது. ஏடிஎம்கே வந்தா நல்லா, ரொம்ப நல்லா இருக்கும். நாட்டு நல்லா இருக்குங்க. ஸ்டாலின் வந்தா தான் மக்கள் ஆட்சி நல்லா இருக்கும். டிஎம்கே எடப்பாடி பழனிசாமி வந்தது தான் நல்லா இருக்கும். எந்த ஆட்சி வந்தாலும் நல்லா இருக்கும். பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு புதிய எழுச்சியான ஒரு ஆட்சி வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அதிமுக கூட்டணி வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற ஆட்சியே அப்படியே கண்டினியூ ஆனால் நல்லாயிருக்கும். ஆன்மீக அரசியல் முன்னெடுத்து செல்கிறவங்க வந்தால் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மோடிஜி யாருக்கு ஆதரவு கொடுக்க சொல்கிறாரோ அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். பாரதிய ஜனதா ஒரு குறிப்பிட்ட இடங்களை வந்து பின்பற்றக்கு வாய்ப்புக்குன்னு நான் என்னுடைய கணிப்பு. வர தேர்தலில் மக்களுக்காக சேவை செய்கிறவங்க வந்தால் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் மறுபடியும் நல்லாயிருக்கும். சீமான் வந்தால் நல்லாயிருக்கும். நான் திமுக வந்தால் ஓரளவுக்கு பரவலாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மக்கள் முடிவெடுக்கிறது தான், நாம் சொல்ல முடியாது. எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். முக ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். பிஜேபி வந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். யார் வந்தாலும் நல்லா இருக்குங்க சார். வரப்போகிற ஆட்சியில் பார்த்தா தான் தெரியும் நமக்கு. ஆட்சி ஸ்டாலின் வந்து நல்லா இருக்கும். மூணாவது ஒரு கட்சி வந்ததுனா தான் நல்லாயிருக்கும். யார் வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. நான் வந்து எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். யார் வந்தால் நல்லாயிருக்கும், யார் செய்கிறாங்களோ அவங்க வந்தால் பரவாயில்லண்ணா. இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு இருக்கக்கூடியவர் திரு தனபால் அவர்கள். தமிழக சட்டமன்றத்தின் சபாநாயகராக இருக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட 93,000 வாக்குகளுக்கு மேலே பெற்று இந்த தொகுதியில் அவர் வந்து வெற்றி பெற்றார். திமுகவை சேர்ந்த திரு ஆனந்தனை தோற்கடித்து இந்த வெற்றி வாய்க்கையை அவர் வந்து சூடினார். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் பாஜக சிபிஐ போன்ற கட்சியினுடைய செல்வாக்கு அதிகமாக இருப்பதாகவே இந்த தொகுதி மக்களின் மனநிலையின் வாயிலாக நம்மால் உணர முடிகிறது. இந்த மக்களின் கருத்து கணிப்பை பொறுத்தவரையில் திரு தனபால் சபாநாயகர் ஆகியிருக்காரு, எங்களுடைய தொகுதிக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறார் என்றாலும் பெருமளவு அதிமுகவின் செல்வாக்கு இந்த தொகுதியில்
கூடியிருக்கிறது. ஆனால் தனபால் வேண்டாம், மாற்று வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பதாக அந்த மக்களின் கருத்துக்களின் வாயிலாக நம்மளால் உணர முடிகிறது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த தொகுதி மக்களில் வந்து பெரும்பாலானோர் பாஜகவுக்கு ஆதரவாளராக பெரிய அளவுக்கு கருத்துக்கள் பேசியதை நம்மால் உணர முடிந்தது. தொகுதி மக்களின் கருத்துக்களில் பெரும்பாலானோர் வந்து திமுக வரக்கூடாது, திமுக கூட்டணி வரக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப உறுதியாக அந்த மக்களின் கருத்துக்களின் வாயிலாக உணர முடிந்தது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுகவுக்கு அதிகப்படியான செல்வாக்கு கூடியிருக்கிறது. அதிமுக பாஜக இரண்டும் சேர்ந்தால் எளிமையாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவிநாசி தொகுதி கிடைக்கும் என்பது மக்களின் கருத்து கணிப்பின் வாயிலாக நம்மால் உணர முடிகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய ஆதன் தமிழின் மூத்த ஊடகவியலாளர் மாதேஸ்வரன் அவர்கள் போனப்போ யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு அவருடைய கருத்து கணிப்பிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அதிமுக தான். ஏன்னா ஏற்கனவே இந்த திருப்பூர் மாவட்டத்தினுடைய அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் அதிக முறை அவர்கள் தான் வென்றிருக்கிறாங்க. அதுவும் சிட்டிங் எம்எல்ஏ திகழ்பவர், மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் அவர்கள் திரு தனபால் அவர்கள் தான். ஸோ தனபால் அவர்களுடைய தொகுதியாகவே இது இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். நம்ம பார்த்தாலுமே கூட போன முறை கூட பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய வேட்பாளராக திகழ்ந்த ஆனந்த் அப்படிங்கிறவர் ஒரு 60,000 வாக்குகளை வாங்கியிருந்தார் அதிருப்தி இல்லாத சமயத்திலேயே. ஏன்னா திமுக சார்பாக அவ்வளோ வாக்குகள் அங்கே விழுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. இந்த முறை தனபால் அவர்களின் மீதும் அந்த அதிமுகவினரின் மீதும் இந்த ஆட்சியின் மீதும் மக்கள் அதிருப்தியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நிச்சயமா திமுக காரங்க ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஆனந்த் அவர்கள் இந்த முறை தனபாலுக்கு ஒரு கடுமையான ஒரு போட்டி கொடுத்தார் அப்படின்னா தனபாலை வீழ்த்துவதற்கான வாய்ப்பு திமுகவுக்கு அங்கே இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.